Hi students, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 2.33 பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க கணக்கை ரீட் பண்ணலாம். கணக்கில் 1+5+9+etc என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்னு கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலலாம் நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த ஒரு தொடர் வரிசை கொடுத்து இதனுடைய கூடுதல் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து இதனுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. இந்த முறைப்படி போச்சுன்னா எத்தனை உறுப்புகளை கூட்டினா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், தீர்வு எடுத்து எழுதிக்கிடுவோம். நமக்கு கொடுத்துருக்கிற இந்த தொடர் வரிசையிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ கண்டுபிடிக்கலாம், டி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ இதிலிருந்து ஏ வந்து என்னது, ஏ அப்படிங்கிறது வந்து முதல் உறுப்பு, அதனால் ஏ வந்து 1. அடுத்தால டிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 4. அப்போ அதுதான் நமக்கு என்னது, டின்னு தெரிஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த எத்தனையோ உறுப்புகளை கூட்டினா இவ்வளோ கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அந்த எத்தனையோ உறுப்புகள் தான் என்ன அப்படின்னா டிஎன். ஓகேவாம்மா? டிஎன் ஈக்குவல் டு 190 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை உறுப்புகளை கூட்டினால் இந்த கூடுதல் கிடைக்கும். அப்போ நான் எழுதிட்டேன், இது டிஎன் கிடையாது, இது வந்து எஸ்என். ஓகேவாம்மா? கூடுதல் அப்படிங்கும்போது நம்ம வந்து சம் ஆஃப் தான் எனஜினோம் எடுக்கணும். அப்போ என் உறுப்புகளை கூட்டினா 190 கிடைக்குதுன்னு எழுதுறோம். அப்போ அந்த என் உறுப்புகள் வந்து என்னங்கிறத நம்ம எனஜினோம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஏ கண்டுபிடிச்சிடலாம், டி கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து கூடுதல்னாலே எஸ் தான் போடணும். ஓகேவா? சம் ஆஃப். அப்போ எஸ்என் ஈக்குவல்ட்டு 190 எழுதியாச்சு. நமக்கு தெரியும் கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நம்ம எழுதலாம், கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் எஸ்என் ஈக்குவல்ட்டு n/2 (2a+n-1) டி. ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவாம்மா? இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ண போகிறோம். எஸ்என்கிறது என்னது அப்படின்னா 190 n வந்து நமக்கு தெரியாது, ஸோ n/2 அப்படியே போட்டுக்கலாம். இன்று வர்ற இடத்துல நான் ப்ராக்கெட் போட சொல்லியிருக்கேன். ஏ வந்து என்னது, 1 எழுதியாச்சு. ப்ளஸ் n-1 வந்து நமக்கு தெரியாது, என்கிறது தெரியாது, அதனால் நம்ம n-1 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தால இன்று டிங்கிறது என்ன அப்படின்னா 4. ஓகேவா? நம்ம எழுதியாச்சு. அடுத்தால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம பெருக்கி எழுதிக்கிடுவோம். ஈக்குவல் டு n/2 (2×1) என்ன வரும், 2. அடுத்தால இந்த 4 உள்ளே கொண்டு பெருக்கலாமா, பெருக்குனா என்ன வரும், ப்ளஸ் 4 × n என்ன வரும், 4n. அடுத்தால மைனஸ் 1 × 4 எழுதியாச்சா? ஈக்குவல் டு n/2 (2×4)n இருக்குது. இங்கே -4, இங்கே +2 இருக்குது. ஓகேவா? பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம் மைனஸ். 4ல் 2 போனால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஓகேவாம்மா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே கீழே 2 இருக்கிறதுனால இந்த இடத்துலருந்து ஒரு 2 வந்து வெளியில் எடுக்க போகிறேன். வெளியில் எடுத்தால் என்ன வரும், n/2 ஓகேவா? இன்று இந்த 2லேயும் நான் 2 வெளியில் எடுத்தேன்னா உள்ளே என்ன வரும், 2n. ஓகேவா? இது உள்ள கொண்டு போயிருக்கு, 2×2 (4n) வந்துருச்சா? மைனஸ் இதில் 2 வெளியில் எடுத்தாச்சு, 1. ஓகேவா? இப்போ நம்ம இதை வெட்டு கொடுக்கலாமா, 1×2 (2×2)/2 வெட்டு கொடுத்துடலாம். அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது, n×2n-1. இங்கே என்ன இருக்குது நமக்கு, 190 வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எண்ணெய் வந்து உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன். பெருக்கு நான் என்ன கிடைக்கும், இந்த பெருக்கிறத நான் இங்கே எழுதுகிறேன். ஓகேவா? அந்த 190 அந்த சைடு எழுத வரும், இந்த நம்பரை இங்கே எழுத போகிறேன். அப்போ இங்கே வந்து ஈக்குவல் டு 190 எழுதிடலாம். இங்கே இந்த நம்பரை பெருக்கி நான் இங்கே எழுத போகிறேன். 2×n என்ன வரும், 2n². ஓகேவா? அடுத்து -n. ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து ஒரு இருபடி சமன்பாடாக வருது, ஸோ இந்த 190 நான் இங்கே கொண்டு வரேன். 2n²-n +190 இங்கே வரும்போது எதா மாறும், -190 = 0. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் வந்து ஐ மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஐ மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா 9th வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், தெரில அப்படின்னா இப்போ கவனிச்சுக்கோங்க. முதல்ல n²னுடைய கெழுவையும் மாறி உறுப்பையும் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். ஐ மெத்தட். ஓகேவா? ஐ மெத்தட் போட்டாச்சு. பெருக்குனா எவ்வளோ வரும், 380 -380 வரும். கூட்டுனா நமக்கு என்ன வரணும்னா -1 வரணும். ஓகேவாம்மா? கூட்டுனா நமக்கு என்ன வரணும், -1 வரணும். இப்போ நம்ம 20 19 பெருக்குனா அப்படின்னா 380 வந்துடும். ஓகேவா? 20
பத்தொன்பதை பெருக்கணும்னா 320 வந்துடும். இப்போ எதுக்கு நம்ம மைனஸ் போடணும்னா, கீழே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு நம்ம என்ன செய்யணும், மைனஸ் போடணும். ஓகேவா? அடுத்து என் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற நம்பரால் வகுக்கணும். வகுத்தோன்னா என்ன வரும், பை 2. இங்கேயும் பை 2. இது காரணிப்படுத்துக்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதை வந்து திருப்பி ஒருக்கா ரிவைஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஓகேவா மேம்? இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன வருமோ அது மேலே போடணும். இங்கே என்னும் பக்கத்தில் இருக்கிற கெழுவை கீழே போடணும். ஏதாவது ரெண்டு நம்பரை டேனா வகுத்தல் போட்டு பெருக்கிக்கிட்டே வரணும். பெருக்கிட்டு வரும்போது எந்த ரெண்டு நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ ஒன்று வருது. அப்போ அடுத்தடுத்த நம்பர் 20, 19. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒரு நம்பருக்கு தான் நமக்கு மைனஸ் போட முடியும். அந்த நம்பர் எதுக்கு போடலாம் அப்படின்னா, கீழே மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளத்தை தான் நம்ம போடுவோம். அப்போ பெரிய எண்ணுக்கு மைனஸ். ஓகேவா? இப்போ இங்கே என் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற ரெண்டால் வகுக்கிறோம், வெட்டு கொடுக்கலாம். 1, 2, 2, 2, 20. இதை வெட்டு கொடுக்க முடியாது, அதனால் அதை நம்ம எண்ணிஞ்சணும், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாமா? இன்று இங்கே கீழே 1 இருக்குது, ஸோ என் மைனஸ் 10. இன்று இங்கே 2 இருக்குது, அப்போ 2n மேலே ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்ம இதிலிருந்து n மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 அல்லது 2n+19 ஈக்குவல் டு 0, இது 0 எழுதணும் அல்லது இது 0, ஏதாவது 1 0 இருந்தால் தான் டோட்டலாக பெருக்கும்போது 0 வரும். ஓகேவா? அப்போ இது வந்து என்ன வந்துடும், என் ஈக்குவல் டு 10 வரும். இது வந்து என்ன வரும், 2n ஈக்குவல் டு +19, அங்கே போகும்போது -19 ஆகும். இதிலிருந்து நம்ம n கண்டுபிடிக்கும் போது -19/2 கிடைக்கும். ஓகேவா? அங்கே n ஈக்குவல் டு 10 கிடைக்குது, இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, -19/2 கிடைக்குது. நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து நமக்கு என்னது, நம்ம உறுப்புகளை வந்து இத்தனை உறுப்புகள் இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், 5 உறுப்பு இருக்கு, 10 உறுப்பு இருக்கு, 20, 40 எத்தனையோ உறுப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் -2 உறுப்புகள் இருக்கு, -5 உறுப்புகள் இருக்குன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்போ இது வந்து என்ன செய்யாது, அந்த உறுப்புகளில் இது வந்து பொருந்தாது. ஓகேவாமா? ஸோ நம்ம என்ன எழுதணும், n வந்து ஈக்குவல் டு 10, 10 உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும்னு சொல்லி எழுதிட வேண்டியதான், எழுதிட வேண்டியதான். லாஸ்ட்டாக என் ஈக்குவல் டு -19/2 என்பது பொருந்தாது, எனவே என் ஈக்குவல் டு 10. ஓகேவா? 10 உறுப்புகளை கூட்டினால் அதனுடைய கூடுதல் வந்து எவ்வளோ கிடைக்கும், 190 கிடைக்கும். ஓகேவா? நமக்கு வந்து இதில் இந்த ஃபார்முலா மட்டும் தெரியணும். n உறுப்புகளின் கூடுதலுக்குள்ள ஃபார்முலா, SN ஈக்குவல் டு n/2 × 2a + n-1 × d. இதில் நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்தையும் கொண்டு அப்ளை பண்ணி கடைசியில் n கண்டுபிடிச்சிங்கன்னா, ப்ளஸில் ஒரு n வருது, மைனஸில் ஒரு n வருது. நம்ம வந்து உறுப்புகளை வந்து மைனஸில் என்ன மட்டும் சொல்ல மாட்டோம், அதனால் இது வந்து பொருந்தாது. Therefore, n equal to 10. அப்போ 10 உறுப்புகளை கூட்டினால் நமக்கு என்னது கிடைக்கும், 190 கிடைக்கும்னு முடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.